சமீபத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனை குழந்தைகள் நல மருத்துவர் அருண்பாபு திருநாவுக்கரசு தன் ட்விட்டர் பக்கத்தில் ஒரு பதிவை பதிவிட்டு இருந்தார். அதில் அவர் கூறியதாவது, 2022 ஆண்டிலும் குழந்தைகளுக்கு கிரேப் வாட்டர் கொடுக்கும் பழக்கம் மாறவில்லை. இது உடலுக்கு எந்த பயனும் அளிக்காது, மாறாக உடலுக்கு கடுமையான தீங்கு விளைவிக்கும் தன்மை கொண்டது என்றும், தொடர்ச்சியாக உபயோகிக்கும் பொழுது கடுமையான உடல் நல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். குறிப்பாக இதில் பயன்படுத்தும் ப்ரோனோபல் அதிக நச்சுத்தன்மை கொண்ட மூலக்கூறு. எளிமையாக சொல்ல வேண்டும் என்றால், குழந்தைகளுக்கு கிரேப் வாட்டர் கொடுப்பது விஷத்தை கொடுப்பதற்கு சமம் என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் ப்ரோனோபல் எடையிழப்பு, புற்றுநோய், ஏன் மரணத்தை கூட உண்டாக்கும் என்று கூறியுள்ளார். கிரேப் வாட்டர் பல நாடுகளில் தடை செய்யப்பட்டுள்ளது என்றும், அதில் பயன்படுத்தப்படும் மெத்தல் பாராஃபின் மற்றும் நாபென்சோயேட் ஆகியவையும் அபாயகரமான மூலக்கூறுகளாகும். கவர்ச்சிகரமான விளம்பரங்களால் இந்தியாவில் இது பல காலமாக புழக்கத்தில் உள்ளது. இது தாய்ப்பால் கொடுப்பதற்கும் குறிப்பிடத்தக்க தடையாக உள்ளதாகவும், கிரேப் வாட்டர் கொடுப்பதை தாய்மார்கள் தவிர்க்க வேண்டும் என கூறியுள்ளார். இந்த பதிவை பார்த்த அனைவருக்கும் மனதில் பல கேள்விகள் எழலாம். பல காலமாக இந்தியாவில் உள்ள பெருவாரியான அம்மாக்களின் வீட்டு வைத்தியம் கிரேப் வாட்டர் தான். குழந்தைகளுக்கு வயிற்று வலி, உப்பசம் மற்றும் அஜீரணம் போன்ற உடல் உபாதைகளுக்கு கிரேப் வாட்டர் நல்ல பலன் தருவதாக நம்பப்படுகிறது. இப்படி இருக்க எய்ம்ஸ் மருத்துவர் கூறியிருப்பதை பலருக்கும் ஏற்றுக்கொள்ள கடினமாக இருக்கிறது. எனவே நம் நேயர்களுக்காக நாங்கள் இதை பற்றி விரிவான தரவுகளை சேகரித்துள்ளோம். அதற்கு முன் கிரேப் வாட்டரின் வரலாற்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நேயர்களே, இது போன்று உங்களுக்காக பல பயனுள்ள தகவல்கள் தர தயாராக இருக்கிறோம். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று மட்டும்தான், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள். வணக்கம். கிரேப் வாட்டர் முதல் 1840களில் இங்கிலாந்து நாட்டின் கிழக்கு பகுதியில் உருவாக்கப்பட்டது. அந்த சமயத்தில் இங்கிலாந்து நாட்டில் மலேரியா மற்றும் ஃபென் காய்ச்சல் தீவிரமாக பரவிக்கொண்டு இருந்தது. இந்த காய்ச்சல் குழந்தைகளை அதிகமாக பாதித்தது. இதன் காரணமாக குழந்தைகள் நீண்ட நேரம் தூங்காமல் அழுது கொண்டே இருந்தனர். இதை சமாளிக்க கிழக்கு இங்கிலாந்தில் வசித்த சில அம்மாக்கள் சர்க்கரை, ஆல்கஹால், வெந்தயம் மற்றும் தண்ணீர் சேர்த்து ஒரு பானம் தயாரித்து குழந்தைகளுக்கு கொடுத்தனர். அதை குடித்த குழந்தைகள் நன்றாக தூங்க ஆரம்பித்தனர். இந்த செய்தியை தெரிந்து கொண்ட மக்கள் பரவலாக இதை உபயோகிக்க ஆரம்பித்தனர். மலேரியா மற்றும் ஃபென் காய்ச்சல் பாதிப்பு நீங்கி மக்கள் இயல்பு வாழ்க்கைக்கு வந்த பொழுதும், நீண்ட நேரம் அழும் குழந்தைகளை சமாளிக்க இதை பயன்படுத்தி வந்தனர். இதை கவனித்த வில்லியம் வுட்வர்ட் என்னும் மருந்தாளர் இந்த பானத்துக்கு இருக்கும் விற்பனை வாய்ப்பை பயன்படுத்தி 1851 ஆண்டு, அதாவது சுமார் 171 ஆண்டுக்கு முன்னரே, வுட்வர்ட்ஸ் கிரைப் வாட்டரை அறிமுகப்படுத்தினார். அறிமுகப்படுத்திய பொழுது ஃபென் காய்ச்சல் பாதித்த சமயத்தில் கை கொடுத்த கிரேப் வாட்டர் தான் இது என்று மக்களை தன் மார்க்கெட்டிங் திறமையால் நம்ப வைத்துவிட்டார். அதன் பிறகு மக்கள் இதை நம்பி வாங்க ஆரம்பித்தனர். 1876 ஆண்டே கிரேப் வாட்டர் என்னும் வார்த்தைக்கு ட்ரேட் மார்க்கையும் பதிவு செய்து விட்டார். ஆரம்ப காலம் முதலே என் பாட்டி என் அம்மாவுக்கு கொடுத்தார், என் அம்மா எனக்கு கொடுத்தார் என்று கூறி மார்க்கெட்டிங் செய்தது. அப்பொழுதைய கிரேப் வாட்டரில் 3.6% அளவுக்கு ஆல்கஹால் இருந்தது. இதை குடித்த குழந்தைகள் ஆல்கஹால் மயக்கத்தில் மணிக்கணக்கில் தூங்கினர். இதனால் சுகவாசியாக வாழ்ந்த இங்கிலாந்து மக்கள் இதை அதிகம் பயன்படுத்தினர். காலம் செல்ல செல்ல வுட்வர்ட்ஸ் கிரேப் வாட்டர் குடிக்கும் பழக்கத்திற்கு குழந்தைகளே அடிமையாக தொடங்கினர். கிரேப் வாட்டர் இல்லை என்றால் குழந்தைகளுக்கு தூக்கம் வராமல் அழத் தொடங்கினர். வேறு வழியில்லாமல் மக்கள் இதை வாங்க ஆரம்பித்தனர். அதனால் வுட்வர்ட்ஸ் நிறுவனத்துக்கோ வருமானம் கொட்ட தொடங்கியது. இது இங்கிலாந்தில் அப்போது பெரிய பேசுபொருளாக மாறியது. அதிகமாக புகார் வரவே 1991 ஆண்டு இங்கிலாந்து அரசாங்கம் கிரேப் வாட்டரில் ஆல்கஹால் பயன்படுத்த தடை விதித்தது. அமெரிக்க அரசாங்கமோ ஒரு படி மேலே போய் 1993 ஆண்டு கிரேப் வாட்டர் இறக்குமதிக்கு முற்றிலும் தடை விதித்தது. இதனை அடுத்து வுட்வர்ஸ் நிறுவனம் தனது நரி தந்திரத்தை செயல்படுத்த ஆரம்பித்தது. அதன் பிறகு எப்படி இந்தியா போன்ற நாடுகளில் சட்டத்தில் உள்ள ஒட்டைகளை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி அப்பாவி மக்களை முட்டாள் ஆக்கி வைத்துள்ளது என்பதை அடுத்த பதிவில் பார்க்கலாம். மன்னித்து விடுங்கள் நேயர்களே, வீடியோ மிகவும் நீளமாக போவதால் நாளை 2ஆம் பாகத்தில் இதன் தொடர்ச்சியை பார்க்கலாம்.
வீடியோ பதிவு செய்தவுடன் உங்களுக்கு தெரிய சப்ஸ்கிரைப் செய்து நோட்டிபிகேஷனை ஆல் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு லைக், சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐகானை அழுத்துங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள்.